ஆமான் செய்த தூக்குமரம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற மொர்தக்காய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தக்காயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை, நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தக்காய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தக்காயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தை செய்வித்தான். ஆமான் ஒரு துன்மார்க்கன். கோபப்படுவதும் பொறாமைப்படுவதும் பழிவாங்குவதும் அவனுடைய இயல்பான சுபாவம். எஸ்தர் தன்னையும் ராஜாவோடு விருந்துக்கு அழைப்பது ஆமானுக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அன்றைய தினம் ஆமான் ராஜாவின் அரமனையில் இருந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் புறப்படுகிறான். எஸ்தர் செய்கிற விருந்தில் ராஜாவும் ஆமானும் மாத்திரம் கலந்து கொள்வது ஆமானுக்கு மெய்யாகவே பெருமையான விஷயம். பெர்சியா தேசத்தின் அரமனையில் ஆமான் அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். ஆமான் தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தையும் அந்தஸ்தையும் நினைத்து சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் அரமனையை விட்டு புறப்பட்டு போகிறான். துன்மார்க்கரின் சந்தோஷம் நிலைத்திருக்காது, அவர்களுடைய இருதயம் சுத்தமாயிராது. ஆகையினால் துன்மார்க்கருக்கு மெய்யான சந்தோஷம் இல்லை. ஆமான் இப்போது சந்தோஷமாயும் மன மகிழ்ச்சியாயும் இருந்தாலும் இது அவனுடைய இருதயத்தின் பெருமையினாலும் மன மேட்டிமையினாலும் உண்டான சந்தோஷம். இது ஒரு மாயையான சந்தோஷம். ஆமான் அரமனையை விட்டு வெளியே புறப்பட்டு வரும்போது ராஜாவின் அரமனை வாசலில் மொர்தக்காய் உட்கார்ந்திருக்கிறார். மொர்தக்காய் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க மாட்டார். இதனால் ஏற்கனவே ஆமானுக்கு மொர்தக்காயின் மீதும் யூத ஜனங்கள் மீதும் மிகுதியான கோபம் இருக்கிறது. ஆமான் அரமனை வாசல் வழியாக வரும்போது மொர்தக்காய் அந்த வாசலில் ஆமானுக்கு முன்பாக எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறார். மொர்தக்காய் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்கவில்லை. மொர்தக்காய் தனக்கு முன்பாக எழுந்திராமலும் அசையாமலும் தன்னை வணங்கி நமஸ்கரியாமலும் இருப்பதை கண்டபோது ஆமானுக்கு மொர்தக்காயின் மேல் உக்கிர கோபம் உண்டாயிற்று. ஆமான் அரமனையில் இருந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனால் அரமனை வாசலில உக்கிரம் நிறைந்தவனாயிருக்கிறான். ராஜாவோடு எஸ்தர் தன்னையும் விருந்துக்கு அழைத்திருப்பது ஆமானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் மொர்தக்காய் அவனுக்கு மரியாதை பண்ணாதது ஆமானுக்கு மிகுந்த கோபமாகவும் இருக்கிறது. ஆமான் தன்னுடைய கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. மொர்தக்காயின் மீது தனக்குள்ள கோபத்தை எல்லாம் ஆமான் தன் வீட்டாரிடம் கூறி வருத்தப்படுகிறான். பெர்சியா தேசத்தில் யூதருக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆமானே மூல காரணம் என்பதை மொர்தக்காய் தெரிந்து வைத்திருக்கிறான். இதற்காக அவன் ஆமானிடம் நயந்து பேசி மன்றாடுவதற்கு பதிலாக மொர்தக்காய் ஏதோ ஒரு காரணத்திற்காக மிகவும் உறுதியாக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனே போனாலும் கொள்கையை விட்டுக் கொடுக்க மொர்தக்காய் விரும்பவில்லை. அவர் கர்த்தரை நம்புகிறார். கர்த்தர் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் யூத ஜனத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும் என்றும் விசுவாசிக்கிறார். இந்த சூழ்நிலையில் எஸ்தர் தான் சொன்னபடி செய்யாது போனாலும் யூதருக்கு யார் மூலமாவது ரட்சிப்பு உண்டாகும் என்று மொர்தக்காய் உறுதியாக நம்புகிறார். நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களில் பல ஆகியவை ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளன. மொர்தக்காய் இவற்றையெல்லாம் வாசித்து பார்த்திருப்பார். யூத ஜனங்களை யாராலும் அழிக்க முடியாது என்றும் அவர்கள் கர்த்தரால் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதையும் மொர்தக்காய் வேத வாக்கியத்தின் மூலமாக நன்றாக அறிந்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் கூட
கர்த்தரை விசுவாசிக்காமல் பல சமயங்களில் தங்களுடைய ஜீவனுக்கு பயந்து ஜீவித்திருக்கிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று இவர்கள் எல்லாம் சில சமயங்களில் கர்த்தரை சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் முரதக்காயிடமோ கர்த்தரை குறித்தும் அவருடைய வாக்குத்தத்தை குறித்தும் எள்ளளவும் சந்தேகம் உண்டாகவில்லை. இந்த பிரச்சனைக்காக முரதக்காய் ஏற்கனவே உபவாசித்து ஜெபித்து இதனுடைய சகல காரியங்களையும் கர்த்தருடைய கையில் ஒப்புக் கொடுத்து விட்டார். இதன் நிமித்தமாக கர்த்தருடைய ஜனத்திற்கு சத்ருவாக இருக்கும் ஆமானுக்கு முரதக்காய் மரியாதை பண்ண மறுத்து விடுகிறார். ஆமான் உக்கிரம் நிறைந்தவனாக இருந்தாலும் அவன் அதை முரதக்காயின் மேல் வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. ஆமான் தன் உக்கிரத்தை தனக்குள்ளே அடக்கிக் கொள்கிறான். அவருடைய மனதில் உக்கிரம் இருந்தாலும் அந்த மனதின் ஓரத்தில் எஸ்தர் தன்னை விருந்திற்கு அழைத்த சந்தோஷம் இருக்கிறது. ஆமான் தன் உக்கிரத்தை அடக்குகிறான், ஆனால் அவனால் தன் சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. ஆமான் தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறான். ஆமான் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து சொன்னபோது ஆமானுடைய இழிவான குணத்தை காண்பிக்கிறது. ஆமான் சுயபெருமையை விரும்புகிறான். தன்னுடைய வாழ்வில் ஏற்படும் சிறிய வெற்றியானாலும் சிறிய தோல்வியானாலும் அதை தன்னுடைய குடும்பத்தாரிடமும் நண்பரிடமும் விரிவாக எடுத்து பேசுகிறான். எஸ்தரின் மனதில் என்ன இருக்கிறது என்பது ஆமானுக்கு தெரியாது. விருந்துக்கு தான் அழைக்கப்பட்டிருப்பது தனக்கு பெருமையான காரியம் என்று ஆமான் நினைக்கிறான். தன்னுடைய மரண சாசனமே அங்கே எழுதப்பட போகிறது என்பதை அறியாமல் தன் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கிறான். ஆமான் தன் குடும்பத்தாரிடத்தில் ராஜஸ்திரியாகிய எஸ்தர் தன்னை விருந்திற்கு அழைத்ததை மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்கிறான். ஆமான் அவர்களிடம் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை, நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தன் சந்தோஷத்தை விவரித்து சொல்கிறான். ஆமானின் இருதயத்தில் எஸ்தருடைய விருந்தில் பங்கு பெறும் சந்தோஷம் இருந்தாலும் முரதக்காய் தனக்கு மரியாதை பண்ணவில்லை என்னும் வருத்தமும் கோபமும் அவனுடைய மனதில் இருக்கிறது. அதை அவனால் அடக்க முடியவில்லை. ஆமான் தன் மனைவியினிடத்திலும் தன் சிநேகிதரிடத்திலும் ஆனாலும் அந்த யூதனாகிய முரதக்காய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய மனதில் உள்ள வேதனையையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறான். ஆமானின் வாழ்வில் பல மேன்மைகள் உண்டாயிற்று, ஆனாலும் அவற்றில் அவன் திருப்தி அடையவில்லை. முரதக்காய் அவனுக்கு மரியாதை பண்ணாதது ஆமானுக்கு மிகவும் அவமரியாதையாக இருக்கிறது. அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்னும் வாக்கியத்தில் ஏகோவா என்னும் பெயரில் உள்ள எழுத்துக்கள் மறைந்துள்ளன. 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் முரதக்காயை தூக்கி போட வேண்டும் என்றும் ஆமானின் குடும்பத்தார் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவை மரத்தை போல பெர்சிய தேசத்தில் தூக்கு மரத்தில் ஒரு குற்றவாளியை சாகும் வரையிலும் தொங்க விடுவது வழக்கம். தன் குடும்பத்தாரின் ஆலோசனை ஆமானுக்கு நன்றாய் படுகிறது. ராஜாவிடம் இதை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே ஆமான் தூக்கு மரத்தை செய்கிறான். ஆனால் கர்த்தருடைய திட்டமோ ஆமானுக்கு விரோதமாக இருக்கிறது. கர்த்தர் முரதக்காயை ரட்சிக்கிறார். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலேயே தூக்கி போடப்படுகிறான். ஆமானுடைய கோபத்தை குறைக்க அவனுடைய மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதரும் அவனுக்கு பொல்லாத ஆலோசனையை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆமானை பார்த்து, அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதரும் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே முரதக்காயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்று தீய ஆலோசனையை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்ன ஆலோசனை ஆமானுக்கு நல்லதாய் தெரிகிறது. ஆமான் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒரு தூக்கு மரத்தை செய்கிறான். ஆமானின் மனைவியும் அவனுடைய சிநேகிதரும் அவனைப் போலவே துஷ்டராயிருக்கிறார்கள். அவர்கள் ஆமானுக்கு துஷ்ட ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். ஆமான் 50 முழ உயரமான தூக்கு மரத்தை செய்து அவன் அதை தன்னுடைய வீட்டின் வாசலில் வைத்திருக்க வேண்டும். ராஜாவின் அனுமதி கிடைத்தவுடன் அந்த தூக்கு மரத்தில் காலதாமதம் பண்ணாமல் முரதக்காயை தூக்கி போட வேண்டும். தூக்கு மரம் 50 முழமாய் இருக்கிறது. முரதக்காய் அந்த மரத்தில் தூக்கப்படும் போது அந்த வழியாய் போவோர் வருவோர் எல்லாம் முரதக்காய் தூக்கு மரத்திலே தொங்குவதை பார்ப்பார்கள்.
எஸ்தர் செய்கிற விருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக ஆமான் ராஜாவை சந்தித்து மொர்தெக்காயை தூக்கி போட அனுமதி பெற வேண்டும் என்றும், அதன் பின்பு அந்த விருந்தில் பங்கு பெறலாம் என்றும் ஆமானுடைய மனைவியும் அவனுடைய சிநேகிதரும் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள்.